ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். ஒரு பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் எங்களோட டிஜிட்டல் ஹஸ்லர்ஸ் கப் ரெண்டாவது ஸ்கூலில் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் ஒரு மாதம் இடைவெளி இருக்கும் நினைக்கிறேன். என்னென்ன சொன்னால் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தான் முதலாவது ஸ்கூலில் பண்ணோம். அதுக்கு பிறகு இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய பாடசாலை, கிளிநொச்சி மத்திய கல்லூரி சென்ட்ரல் காலேஜ், ஒரு தேசிய பாடசாலையில இன்றைக்கு பண்ண போறோம். எதுக்காக இந்த பெரிய ஒரு கேப்னு சொன்னா, நாங்க ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதலாவது ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் யூடியூப்ல. அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, இந்த புது வருஷம் வந்தது தானே, அந்த புது வருஷம் வந்ததால இலங்கையில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே லீவ் விட்டாச்சு. ஸோ அந்த லீவால தான் இவ்வளவு பெரிய கேப் வந்தது. ஆனா இப்போ வரைக்குமே எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்கூல்ல இருந்து எங்களை வந்து ஹயர் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஸ்கூலுமே வந்து புக்கிங் தான். ஸோ அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் இன்னொரு லீவ் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, மே மாதம் 6ஆம் தேதி என்னோட பர்த்டேக்கு வந்து இங்கே ஓஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறபடியா அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து மறுபடியும் லீவு. ஸோ அதனால தான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த ஸ்கூல் நடக்கிற டேஸ் இருக்கு தானே, இப்போ ஒரு இந்த வாரம் மட்டும்தான் இலங்கைக்குள்ள வந்து எல்லா ஸ்கூலுமே வந்து நடக்க போகுது. அதுவும் மே மாதம் 1ஆம் தேதி இன்னொரு உழைப்பாளர் தினம் பண்றபடியா அதுலேயும் ஒரு லீவ் வருது. ஸோ அதுக்கு பிறகு அதை விட்டு பார்த்தா வந்து ஒரு 2 நாள் தான் ஸ்கூல் டேஸ் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த வாரம் ஃபுல்லாக கிளிநொச்சிக்குள்ளே வந்திருக்கிற எல்லா ஸ்கூலையுமே வந்து கிளியர் பண்ணுவோம். இன்னொரு 2 பெரிய ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலோட வந்து கழிச்சிட்ருக்கிறோம். ஒரு ஸ்கூல் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இன்னொரு ஸ்கூலில் கழிச்சிட்ருக்கிறோம். அதுவும் ஓகேன்னு சொன்னால், இந்த கேப்புக்குள்ளே கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்திருக்கிறது ஜூன் மாதம் வந்திருக்கிறது ஃபுல்லாகவே கொழும்பு சைடும் ஜெஃப்னா சைடும் தான். ஸோ அதனால் 2 சைடுமே வந்து கவர் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் கிளிநொச்சிக்குள்ளே தான் நிற்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு நாங்கள் நினைச்சதை விட ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் எங்களோட இந்த டிஜிட்டல் ஹஸ்லர்ஸாக போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அந்த மாணவர்கள்ட்ட போய் சேர்ற விதம் இருக்குதானே, அது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சொன்ன அதே வீடியோவில் சொன்ன அதே விஷயம் தான். நாங்கள் எங்களோட குறிக்கோள் வந்து சரியாக இருக்குன்றது வந்து அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆஃப்டர் அந்த ஒர்க் ஷாப்பை முடித்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது உண்மையிலேயே 100% எங்களுக்கு அது முழுமையான ஒரு திருப்திகரமானதாக இருக்குது. ஸோ அதில் அதை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே என்ன சொன்னால், நாங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது தான் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு அறிவாற்றலை கொடுக்கறது தான் எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம். அந்த அறிவாற்றல் அவர்களுக்கு போய் சேருது, அவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்குது. பாடசாலை மாணவர்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும், அதே மாதிரி இந்த சமூகத்துக்குள்ளே அவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். அதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்ன்ற போது அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்குது. ஸோ நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோட கடைசியில் இன்னும் மிக முக்கியமான விஷயங்கள் அப்படி நாங்கள் பேச போகிறோம். இன்னும் ஒரு சில முடிவுகள் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை பற்றியும் பேச போகிறேன். அதே மாதிரி இந்த ஒர்க் ஷாப் வந்து இவ்வளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான பிரதானமான காரணம் யாருன்னு சொன்னால், அந்தந்த பாடசாலைகள்லேருந்து எங்களை ஹயர் பண்ணக்கூடிய அந்த பாடசாலைகளினுடைய பழைய மாணவர்கள் உண்மையிலேயே வேர்ல ஒரு சப்போர்ட் உண்டு. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பண்ண போகிற இந்த ஸ்கூலுக்கு தானே, இந்த ஸ்கூலுக்கு வந்து இதை எங்களை ஹயர் பண்ணி இந்த ஸ்கூலில் எங்களை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு சொன்னால், இன்னொரு ஸ்கூலில் பழைய மாணவர்கள், அதாவது கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கனிஷ்டா. நாங்கள் ஏற்கனவே முதலாவது பண்ணோம் தானே, கிளி கிளிநொச்சி மகா வித்தியாலயம்னு சொல்லி அந்த பாடசாலையில் படித்த கனிஷ்டா 70 பழைய மாணவர்கள் தான் இந்த ஸ்கூலுக்கான எங்களை வந்து ஹயர் பண்ணி இந்த ஸ்கூலில் வந்து பண்ண சொல்கிறார்கள். வேறு பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் கூட இன்னொரு பாடசாலைக்கு நாங்கள் இதை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணி எங்களை தொடர்பு கொள்கிறார்கள். அதே மாதிரி நாங்கள் பண்ண போகிற இன்னொரு ஸ்கூல்லையும் அந்த ஸ்கூலில் இருக்கிற பழைய மாணவர் இல்லாமல் வேறொரு இடத்துல இருக்கிற பழைய மாணவர்கள் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவர்கள், அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் படித்த பழைய மாணவர்கள் எப்படியாவது எங்களோட சமூகத்தை எங்களோட பாடசாலைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணுன்றதுல குறியாக இருக்கிறது. அது இன்னும் ஒரு எங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே இங்கே வந்ததுக்கு. எல்லாருமே எலவன் படிச்சதுக்கு 24 நினைக்கிறேன். ஸோ உங்களோட டைம் வந்து அளவுக்கு முக்கியமானதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுறேன். என்னோட பேர் பி கே கரிகாலன். நான் ஒரு டிஜிட்டல் மீடியா கிரியேட்டர், சோஷியல் மீடியா கேன கிரியேட்டர். வீடியோஸ் பார்க்குறாங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அது சீரியஸ் ஆகுனா ஜஸ்ட் வந்து உங்களை கூடவே போகும், ரைட்? ஓகே, அதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர், டிஜிட்டல் ஹஸ்லர்ஸ் கப்பினுடைய ஃபவுண்டர்.
ஸோ இந்த ஸ்கூலில் நாங்கள் கவர் பண்ண விஷயங்கள் என்னென்னு சொன்னால், ஏஐ ஏஐயோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதே மாதிரி ஏஐயை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, ஏஐயோட டூல்ஸ், அதாவது இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டூல்ஸ் என்னதை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் அதோட இன்னொரு ஒரு முக்கியமான நபரையும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அதாவது இந்த ஸ்கூலில் எங்களோட ஒரு கெஸ்ட் ரிசோர்ஸ் ஸ்பீக்கராக எங்களோட ஜாயின் பண்ண மிஸ்டர் கோபீந்திரன் குலேந்திரன், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டெக் ஆண்டர்பிரனர், ஜீரோல இருந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரனர். ஸோ அவரை வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ஒரு கெஸ்ட் ரிசோர்ஸ் ஸ்பீக்கரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கொள்கிறேன், எங்களோட ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணுறது, அந்த ஸ்டார்ட் அப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகாருன்னு சொல்லி மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து நல்ல அவங்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும்னு சொன்னால், உண்மையிலேயே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா எங்களோட கோஆப்ரேட் பண்ணி அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா உள்வாங்கிச்சிடும். அதே மாதிரி அதுக்கு பிறகு அவர்கள் கேள்வி கேட்டது, நிறைய கேள்வி கேட்டிருந்தோம், நாங்கள் பதில் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நிறைய விதமாக நெகட்டிவ் சைட்டில் வந்து நாங்கள் நிறைய விஷயம் சொன்னபடியாக நெகட்டிவ் ஏஐயோட நெகட்டிவ் சைட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ அதெல்லாமே சொன்னது ஒரு நல்ல ஒரு என்கேஜ்டான ஒரு ஆக்டிவான ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருந்தபடியாக நல்ல ஒரு ஒர்க் ஷாப்பாக வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கு பிறகு அவர்கள் கொடுத்த ரிவ்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எந்த இடத்துக்கு அவைக்கு போய் சேர்ந்துருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்கூல்ல இன்னொரு கிரேசியான விஷயம் நடந்த என்னன்னு சொன்னா, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் வந்து ஒரு 200 மாணவர்களை தான் மொத்தமாக டார்கெட் பண்ணியிருந்தோம். அவ்வளோ பேர் தான் எங்களால் உள்வாங்கி இதை வந்து சரியான முறையில் பண்ண முடியும். ஆக கூட பேர் எடுத்தால் வந்து எங்களாலையும் கவர் பண்ண முடியாது, எல்லாருக்குமே போய் சேராது தானே. அதனால ஒரு 200 பேரை எங்களால் இதுக்குள்ளே உள்வாங்க முடியும்னு சொல்லி டார்கெட் பண்ணி உள்வாங்கியிருந்தோம். ஆனால் அங்கே வந்தது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 250 மாணவர்களுக்கு மேலே. நீங்கள் இந்த ரிவ்யூ கொடுக்கும்போதே பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்கூலில் படிப்பிச்ச அந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு இதை அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக பண்ணி அங்கே பொறுப்பாக இருந்த ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருந்தார், கடைசியில் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், ரதன் சார், அவரோட பேர் வந்து ரதன் சார், அவர்களுடைய நேரடியாக தானே இங்கே வருகிறது முற்று முழுதாக முழுமையான முயற்சியிலே ஈடுபட்ட அன்பும் மதிப்புக்குரிய தம்பி டி கே கரிகாலன். அவர் கடந்த நாட்டுகளும் கடந்த வாரம் வந்து எங்களோட தொடர்பில் ஏற்படுத்தி இந்த ஏற்பாடுகள் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு வழங்கியிருந்தார். அதிபர் அவர்களுடைய அனுமதியை பெற்று அதிபர் எனக்கு அனுமதியை வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் கேட்டுக்கொண்டதை விட இன்றைய தினம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. வெளியில நான் போகவில்லை, போற நேரம் எல்லாம் மற்ற மாணவர்கள் எங்களை ஏற்றுக்கேன். வெளியில 2025 பட்ஜெட் வெளியில் நிறைய நிற்கிறது, அவர்கள் கேட்கிறார்கள் எங்களை ஏற்ற நடுக்கையில் கேட்டு கோவப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அந்த நிகழ்வுகளை பார்த்து வெளியில போன தகவல். அந்த அடிப்படையிலே இந்த வழியிலே இந்த ஏற்பாடுகளை செய்த ஏற்கனவே சொன்னது போன்று நானும் அவருடைய ஒரு ரசிகன். கிட்டத்தட்ட அவருடைய எல்லா பதிவுகளையும் எல்லா பதிவேற்றங்களையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மீண்டும் கல்லூரி சட்டம் காரணமாக இங்கு அறிவிக்கப்படும்.
ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ஒர்க் ஷாப் இந்த மத்திய கல்லூரியில் இது வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக நான் சொல்கிறதுன்னு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ நான் இந்த 12 ஸ்கூலுக்குள்ளே வேறு 2-3 இடத்துலேருந்து எனக்கு கோல் வந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஸ்கூலில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, ஏன் மற்ற வேறு இடத்துல எதுவுமே பண்ணலையா, இல்லாட்டி ப்ரைவேட் டியூஷன்ஸில் பண்ணலையா, தனிப்பட்ட தனியார் கல்வி நிலையங்களில் பண்ணலையான்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ எங்களோட ஒர்க் ஷாப்போட உண்மையான நோக்கம் என்னென்னு சொன்னால், ஸ்கூல் வந்து எங்களோட ஒரு ஆப்ஷன் தான். அதாவது இப்போ ஏஎல் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் தான் வெளியில் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே உள்ளே வரப்போகிறார்கள், ரைட்? ஸோ அதனால அவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதால அது பிரயோசனமாக இருக்குமன்றதால மட்டும்தான் நாங்கள் ஸ்கூலை டார்கெட் பண்ணியிருக்கோமே தவிர, மற்றும்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் மீடியா, அதே மாதிரி சொசைட்டிக்குள்ளே உள்ள வர்றது அப்படின்ற எங்களோட இந்த ஒர்க் ஷாப் வந்து, நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து எங்களை ஹையர் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு அமைப்புகள் பொது அமைப்புகள் இருந்து எங்களை கால் பண்ணாலும் சரி, இல்லாட்டி தனியார் கல்வி நிலையங்கள்லேருந்து எங்களை ஹையர் பண்ணாலும் சரி, எங்கே வந்து பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக் கொடுங்க. இது வந்து ஸ்கூல்ன்றது எங்களோட ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணுமன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகிறோமே தவிர, மற்றபடி வெளியிலேருந்து எங்களை ஹையர் பண்ணாலும் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த அதை வந்து நாங்கள் எப்படி இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த லீவு வருது தானே, இந்த ஓலெவல் எக்ஸாமுக்கான லீவு, அந்த லீவு வந்து ஒரு மாதம் அந்த கேப் இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே வந்து எங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. என்ன சொன்னால் ஜூன் மாதம் ஃபுல்லாகவே எங்களுக்கு அங்கே ஃபுல்லாகவே டேட்ஸ் வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு டைம் ஸ்லோட் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஓஎல் எக்ஸாம் லீவுக்குள்ளே எங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. அப்படி யாராவது நீங்கள் ப்ரைவேட் உங்களோட டியூஷன்ஸில் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் எங்களை ஹையர் பண்ணுங்கள், அங்கே வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ அதை வந்து நான் தெளிவாகவே இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜில் எங்களோட டிஜிட்டல் ஹஸ்லர்ஸ் ஒர்க் ஷாப்பை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு முழுமையான எங்களை ஹையர் பண்ணி அதுக்கான ஒழுங்குபடுத்தலை செய்து தந்த கனிஸ்டா 70s பழைய மாணவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாகவும் நான் ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்கூல்லையும் உங்களோட எல்லா ஸ்கூலுக்குமே, இலங்கையில் இருக்கிற சகல ஸ்கூலுக்குமே வாரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக எல்லாருமே சந்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எங்களை அதுக்கு கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால், கீழே கண்டெக்ட் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது, மெயில் பண்ணுங்கள். அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட வந்து நாங்கள் எங்களோட டீம் வந்து ஷேர் பண்ணி கொடுவோம். ஸோ கண்டிப்பாக சந்திக்கலாம். அண்ட் மறுபடியும் உங்களோட அந்த லவ் அண்ட் சப்போர்ட், நான் எப்போவுமே சொல்கிறது தான், அன்கண்டிஷ்னல் லவ். ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோ அன்பை வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ அதுவே போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னும் இன்னும் மேலே போகணுன்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்கூலுக்குமே வரேன், எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணிட்டுருங்க, கண்டிப்பாக எல்லாருமே மீட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு வாரம் நாங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக கிளிநொச்சிக்குள்ளே இருக்க போகிறோம், அதுக்கு பிறகு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து வர போகிறோம். ஸோ கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, நன்றி, மிகப்பெரிய நன்றிகள். வெகு விரைவில் சந்திக்கலாம். அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ் தொடர்ந்தும் யூடியூப்பில் அப்லோட் ஆகும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.